உழவனின் செய்தி சேனல் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். ஈரோடு மாவட்டத்தில் விளைபொருள் நிலவரம் அதனால் நான் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தேங்க. ஒரு சின்ன ஒரு இடைவெளி காரணமாக விளைநிலவரம் வந்து சரிவர என்னால் பதிவிட முடியல. ஆனால் இனிமேல் உங்களுக்காக வார செய்திகளாக வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை உங்களுக்கு விளை நிலவரங்களை வந்து தெரிவிக்கிறோம். நம்ம முதல்ல பார்க்க போகிறது மஞ்சள் விளை நிலவரம். மஞ்சள் நிலவரம் பார்த்திங்கன்னா திங்கள் முதல் வெள்ளி வரை நம்ம ஒரே சாட்டில் பார்த்துக்கலாங்க. ஒரே சாட்டில் இருந்தாலும் பெருந்துறை, ஈரோடு, ஈரோடு சொசைட்டி, ஓபி சொசைட்டி நாலுகளுக்கும் பின்கூடத்தையும் ஒரே சாட்டில் விளை நிலவரத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது ஒவ்வொரு விளை நிலவரம் நம்மளும் சொல்ல முடியாதுங்க. அதனால் நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ரேட்டை பார்த்துக்கலாங்க. மேலும் இவங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக அம்புக்குறி மூலிமா விலை உயர்வாக இருக்குதா இல்லை குறைஞ்சிருக்குதாங்கிறத நான் குறிப்பிட்டிருக்கிறேங்க. நீங்கள் திங்கக்கிழமை விளையாடுறதுக்கு செவ்வாய்க்கிழமை கொஞ்சம் விலை உயர்வு அதிகமாக இருக்குது. அடுத்து அதே மாதிரி புதன்கிழமை விடுமுறையின் காரணமாக வியாழக்கிழமை வந்து செவ்வாய்க்கிழமையோட கம்பேர் பண்ணும்போது விலை உயர்வு இருக்குது. அதே மாதிரி வெள்ளிக்கிழமையும் விலை உயர்வு இருக்குதுங்க. நம்ம அடுத்து பார்க்க போகிறது திங்கட்கிழமை. திங்கட்கிழமை பார்த்திங்கன்னா அஞ்சூர், கொடுமுடி, எழுமத்தூர் இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் விற்பனை நடைபெற்று இருக்குதுங்க. அந்தியூரில் பார்த்தீங்கன்னா தேங்காய், தேங்காய் பருப்பு, ஆமணுக்கு, எல், மக்காச்சோளம் இதெல்லாமே விற்பனையாக இருக்குதுங்க. இந்த விளை நிலவரம் வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அடுத்தது கொடுமுடியில் தேங்காயும் தேங்காய் பருப்பு விற்பனையாக இருக்குதுங்க. இதோடைய விளை நிலவரம் நீங்கள் பார்க்கலாம். அடுத்து எழுமத்தூரில் தேங்காய் பருப்பு மட்டும் விளை நிலவரம் பார்த்துக்கலாங்க. நம்ம அடுத்த பார்க்க போகிறது செவ்வாய்க்கிழமை 30/8/2022 அன்று பார்த்திங்கன்னா போதப்பாடியில் தேங்காய், தேங்காய் பருப்பு, நிலக்கடலை, எல் மற்றும் அடுத்து அந்தியூரில் வந்து பருத்தி விற்பனையாக இருக்கிறது. அடுத்து வந்து கொடுமுடியில் பார்த்திங்கன்னா நிலக்கடலை, சத்தியமங்கலத்தில் தேங்காய் பருப்பு, விற்பனை துணை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் தேங்காய் விற்பனையாக இருக்குது. அடுத்து புதன்கிழமை 31/8/2022 இன்று போதப்பாடியில் பருத்தி விற்பனையாக இருக்குதுங்க. அடுத்து அந்தியூரில் நிலக்கடலை காய்ந்தது மற்றும் நிலக்கடலை பச்சையாகவும் இடையே இருக்குதுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சிவகரையில் நிலக்கடலை இடையே இருக்குது காய வச்சது. அடுத்து மொடக்குறிச்சியில் தேங்காய் விற்பனையாக இருக்குதுங்க. அடுத்து வியாழக்கிழமை 1/9/2022 இன்று பார்த்திங்கன்னா போதப்பாடியில் பருத்தி விற்பனையாக இருக்குது. அடுத்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் தேங்காய் பருப்பு, தாளவாடி தேங்காய், அரச்சலூரில் தேங்காய் விற்பனையாக இருக்குதுங்க. அடுத்து வெள்ளாகோவிலில் சூரியகாந்தி விதை விற்பனையாக இருக்குதுங்க. இப்படி அனைத்து விலைகளும் ஸ்க்ரீனில் பார்த்துக்கலாங்க. ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் விற்பனையாகும் விளைபொருட்களை நம்ம வீடியோ காணொலி மூலம் பார்த்துட்டு வரேங்க. இந்த விளை நிலவரம் வந்து உங்களுக்கு வேறு மாதிரி தேவைப்படுது, உங்களுக்கு எது மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அது மாதிரி நாங்கள் வீடியோ போடுறோங்க. மேலும் தகவலுக்கு வாரந்தோறும் விளை நிலவரங்களை தெரிஞ்சுக்கலாம்னா உழவனின் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.